எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரேஷன் அரிசியில இடியாப்பம் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம செய்ய போறோம். நிறைய பேரு இடியாப்பம் செஞ்சு காட்டுக்குமா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்காக தான் இன்னைக்கு நான் இடியாப்பம் செய்ய போறேன். ஏற்கனவே நான் ரேஷன் அரிசியில சேமியா எப்படி செய்யறது அப்படிங்கறது நான் செஞ்சு வீடியோ போட்டிருக்கிறேன். இது டிஃபரன்ஸா இருக்கும். அது ரேஷன்ல பச்சை அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி ரெண்டுமே சேர்ந்து நான் சேமியா செஞ்சிருந்தேன். நிறைய பேரு கடையில இட்லி அரிசி வாங்கிதான் இடியாப்பம் செய்வாங்க. பச்சை அரிசியிலயே இடியாப்பம் செய்யலாம், கடையில வாங்குற இட்லி அரிசியிலயும் இடியாப்பம் செய்யலாம். நான் பச்சை அரிசியும் இல்ல, கடையில வாங்கின இட்லி அரிசியும் இல்லாம வெறும் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியில தான் நான் செய்ய போறேன். சூப்பரா இருக்கும். நல்ல பஞ்சு மாதிரி ஒன்னோட ஒன்னா ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு செய்ய போற. வாங்க அது எப்படி செய்யறதுங்கறத பாக்கலாம். இப்ப நம்ம இடியாப்பத்துக்கு பாருங்க, நான் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது நான் ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம கழுவிக்கலாம். ரேஷன் அரிசியை எப்போவுமே நல்லா உரசி கழுவிடுங்க. அதில் ஒரு வாசம் வரும். ரெண்டாவது கொஞ்சம் கலர் கம்மியாகவே இருக்கும். அதனால் நல்லா உரசி கழுவிடுங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் ஊறணும். நம்ம இட்லிக்கு எப்படி ஆட்டுறோமோ அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் ஊறணும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு பாருங்க. நல்லா ஊறி நிற்கிது, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மறுபடியும் ஒரு 2 வாட்டி கழுவி விட்டு கல்லில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாம், ஒன்றும் பயமில்லை. இது நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் நைஸாக அரைக்கணும். மாவு இப்போ அரைக்கட்டும், நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். மாவை ஆட்டி அள்ளியாச்சு. இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கல்லெல்லாம் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி இதில் நான் ஊற்றிக்கிட்டேன். நீங்களாம் அப்படியே ஊற்றிக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக அப்படி கலக்கி விட்டுக்கோங்க அந்த உப்பை மட்டும். இப்போ ஒரு வானொலி வச்சு அடுப்பை தச்சு விட்டுருக்குறேன். இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சேமியாக ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் பிசு பிசுன்னு வராமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்கிற இந்த மாவை அதில் ஊற்றிக்கலாம். மாவை ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சுக்கோங்கன்னா கட்டி பிடிக்கும். பிறகு அவ்வளோதான். இந்த கெட்டி வர நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று இங்கே எப்போவுமே இந்த மாதிரி தவாவில் செஞ்சுக்கோங்க. வடச்சட்டி, சாதாரண வடச்சட்டி, சில்வர் பாத்திரம் இல்லை அந்த அலுமினிய பாத்திரத்துலலாம் போட்டிங்கன்னா கீழே பிடிக்கும், அது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி தவாவில் பண்ணிக்கோங்க பாருங்கள். சட்டியில் ஒட்டாமல் நம்மளுக்கு கட்டி பிடிக்காமல் வருது பாருங்கள். இந்த மாவு வேக வேக நம்மளுக்கு கெட்டியாக வரும். நம்ம அச்சில் வச்சு புளியிற அந்த பதத்தருதி வச்சுருந்தா போதும். அதுக்கு மேலே ரொம்ப வச்சுருக்க வேண்டாம். நல்லா வெந்துருச்சு போதும். இப்போ அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருந்தாலே போதும். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டோம். அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு இதை இந்த பாத்திரத்திலே வச்சிங்கன்னா ரொம்ப வெந்து போயிடும். ரெண்டாவது ரொம்ப கெட்டி ஆயிரும். அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி புளிய முடியாது. அதனால் இப்போ இதை இப்படியே எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒட்டவே இல்லை, இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டான பக்குவம் இது தான் பாருங்கள். இப்படி இருக்கணும். அப்போ தான் இடியாப்பமும் நல்லா நைஸாக வரும். ரெண்டாவது புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை புளிஞ்சிக்கலாம். சேமியா வச்சு தான் போட்டிருக்கிறேன். உள்ள எல்லாம் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இதில் இட்லி துணி போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெய் கூட தடவிக்கலாம். நான் எண்ணெய் தடவி ஒன்று ஊற்றி காட்டுறேன். உங்களுக்கு துணி போட்டு ஒன்று ஊற்றி காட்டுறேன்.
பாருங்க இப்ப புளிஞ்சாச்சு இங்க தண்ணி காஞ்சிட்டு இருக்குது இப்ப இட்லி பாத்திரத்துல வச்சுக்கலாம் ஒரு 7 நிமிஷம் இருந்தா போதும் அதுக்கு மேல வேண்டாம் மாவு ஏற்கனவே நம்ம வதக்கையில வெந்துருச்சு 7 நிமிஷம் இருந்தா போதும் ரொம்ப ஸ்பீடா வச்சிரறீங்க அதாவது வேர் வேகமா பட்டு அந்த இது கொதகொதன ஆயிரும் அதனால கொஞ்சம் மினிமமான ஸ்பீடுல வச்சுக்கங்க இப்ப வேகட்டும் वंदिरचानु पाता पाता वंदिरच आरी आरना एड़क्रा ओटिकटे कुछ तनी तेजको अब एड़क नल्वे एलें अलग वर्ग सुपड़ी सूपर रोम आरना वरा ओर सूडर ए உங்களுக்கு சூடு தாங்காதனா கையில தண்ணி தொட்டுக்கங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா வந்திருக்குது நானா எடுத்து காட்றாங்க பாருங்க பாருங்க தொட்டேனா அது அப்படியே பூவாட்ட வருது பாருங்க சுடுது பாருங்க இப்ப பாருங்க துணி போட்டுக்கற துணி போட்டு புளிஞ்சுக்கலாம்னா நல்லா இந்த மாதிரி அடக்கடக்க அப்படி சுத்தி விட்டீங்கனா சூப்பரா இருக்கு வேகறது ரொம்ப குயிக்கா வந்துரும் பாருங்க இப்ப துணியிலயே புளிஞ்சு விட்டாச்சு இது பாருங்க நம்ம துணியில ஊத்துனது இது எப்படி வந்திருக்குது சூப்பரா வந்திருக்குது இப்போ இத நம்ம அப்படியே திருப்பி போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல இட்லி மாதிரி பாருங்க இப்படி இந்த நம்ம இட்லிக்கு தெளிக்கிற மாதிரியே பாருங்க கொஞ்சம் போல இப்படி தண்ணி தெளிச்சுக்கங்க நீங்க தண்ணி தெளிச்சா தான் அந்த துணி எடுக்க வரும் பாருங்க பாருங்க நல்ல அழகா குண்டு குண்டா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குது இன்னைக்கு டிப்ஸ் என்னன்னா பாருங்க சாப்பாடு நம்ம குக்கர்ல வச்சிட்டு இப்படியே ஓபன் பண்ணி எடுத்து கொட்டுவோம் வேற பாத்திரத்துல மாத்தினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இது சுத்தி பிடிச்சிருக்கும் இது பிடிக்காம இருக்கறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத இப்ப நான் காட்றேன் இப்படி தண்ணியில காட்டணும் சாப்பாட்டுல தண்ணி படாம अगलमान पात्र निमिषाले நல்லா இருக்கு இப்ப நான் எடுத்து தரேன் இப்ப பாருங்க இந்த சோறு எவ்வளவு ஒட்டாம கொட்டுதுன்னு நீங்களே பார்க்கலாம் கீழ இருந்து சாப்பாடு நல்லா ஒட்டாது கையால போட்டு வளைச்சு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க இதுல வந்து ஒண்ணுமே வராது பாருங்க ஒட்டலையா பாருங்க இந்த மாதிரி வந்துரும் சந்தோஷமா சோ மூணு பேருக்கும் thank you thank you thank you so much சோ இதே மாதிரி மத்தவங்களும் என்னோட वीडियोस பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா subscribe பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழேயும் என்னோட பாணவின் டைரி சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சோ ஒரு தடவை என் சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அப்படியே subscribe பண்ணுங்க சரி இப்போ கமெண்ட்ஸ் பார்த்தறலாம் லாஸ்டா நம்ம போட்ட வீடியோ வந்து மசாலா பன் அதுவும் மைக்ரோவேவ்ல செய்யாம எண்ணெயிலே பொரிச்சு எடுத்த மசாலா பன் நிஜமாவே நான் சாப்பிட்டு அவ்வளோ சூப்பரா இருந்தது
எண்ணெயில ஓவன்ல வந்து பன் செய்வாங்கன்னு தெரியும், எண்ணெயில பொரிச்சு எடுத்து பன் செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா செய்யல கேட்டேன், அம்மா இது நல்லா வருமான்னு கேட்டேன், பட் சூப்பரா இருந்தது டேஸ்ட். ரொம்ப மசாலா ஸ்டஃபிங்கும் வந்து கடையில எல்லாம் கூட இருக்காதுங்க, அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இதை பார்த்தவங்களா வீடியோ பார்த்தவங்களா என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். முல்லை ஜெய், வணக்கம் அம்மா. ஆஹா, நீங்கள் எல்லா விதமான சமையலிலும் கலக்குறீங்க அம்மா, சமையல் சகலகலவல்லி என்று உங்களை சொல்லலாம். அருமையான பன் செய்து அதை வந்து ரெண்டாவது கட் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம சமைச்ச ப்ரொசீஜர் எல்லாம் போட்டிருக்காங்க. உன்னை சகலகலவல்லின்னு சொல்லியிருக்காங்கம்மா. ரொம்ப 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 நன்றி. ஸோ நமக்கு ரெகுலரா கமெண்ட் பண்ற எல்லாருமே கமெண்ட் பண்ணிருக்காங்க. ரம்யா அப்படிங்கிறவங்க வந்து, இன்று ரேஷன் அரிசியில் இட்லி தோசை செய்தேனமா, நன்றாக வந்தது, மிக்க நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்க எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, அப்பதான் புதுசா வந்து சேனல் பாக்குறவங்களுக்கும் அவங்க செஞ்சு பாக்குறதுக்கு முன்னாடி அது கரெக்டா வருமான ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாதான் அவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து கான்பிடென்டா செஞ்சு பார்ப்பாங்க. அடுத்து கிருஷா வந்து, பன்ஸ் அம்மாமா சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து லக்ஷ்மி ஸ்ரீஜா, டெஃபினெட்லி சப்போர்ட் யூ டியர் அப்படின்னு போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா, வெரி நைஸ், ஆஸ் யூஷுவல் கிரேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ராதிகாவும் நம்ம வீடியோல டைமிங் போட்டு அழகு, மசாலா பன் அலங்கரித்த விதம் அழகு அப்படின்னு போட்டிருக்காங்க. பிஸ்மி பிஸ்மி, எண்ணெயில் பொறித்த மசாலா பன் மிகவும் அருமை அம்மா, கண்டிப்பா ட்ரை பண்றேன் அம்மா, வெரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காஞ்சனா கார் 1 2 3 அவங்களும் வந்து சூப்பர் அம்மா, ஆளினால் அழகு அம்மா நீங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ, பரவாயில்ல, நிறைய பேரு பாராட்டுங்க, எல்லாருக்கும் நன்றி. அடுத்து கார்த்திகா சதீஷ், இனிய காலை வணக்கம் அம்மா, நான் பன் பண்றதை எந்த சேனல்லையும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாக்குறேன், பன் நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னை எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறதையும் அவங்க போட்டிருக்காங்க. நிஜமாவே பன் புசு புசுன்னு இருந்துச்சு, நான் நிறைய தூரம் அமுத்தி அமுத்தி பார்த்தேன், டேஸ்டும் சூப்பரா இருந்தது. அப்புறம் சம்பத் ராஜா அப்படிங்கிறவங்க சூப்பர் எக்ஸைட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து நிஜமாவே பண்ணு ரொம்ப சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இன்றைக்கி கூட கேட்டேன் அம்மா மறுபடியும் அந்த பண்ணு செஞ்சு கொடுமா, நீ வீடியோ போட்டோன்னா மறுபடியும் சாப்பிட்ணும் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடணும்னு தோணும். இந்த பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதா பண்ணில் வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டம் வச்சு சாப்பிட்றத விட நம்ம எண்ணெய்க்கில் போட்டு அந்த மசாலா வச்சு தடவும் பொழுது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எண்ணெய்க்கில் வெந்ததுனால அந்த எண்ணெயோட சேர்த்து மொறு மொறுன்னு இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கடிச்சு சாப்பிட்றோம், அவ்வளவு அருமையா இருக்கு. நான் 2 வாட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டு 3வது வாட்டி தான் உங்களுக்கு வந்து நான் செஞ்சு கட்டிருக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா பிடிக்கும். சோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க, நெக்ஸ்ட் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அம்மாவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இப்போ நம்ம இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன், இங்கே சிக்கன் குருமா சூப்பராக இருக்குது, சிக்கன் குருமாவுக்கும் நல்லாயிருக்கும் தேங்காய் பாலுக்கும் நல்லாயிருக்கு, காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ நானும் எங்கள் தியாவும் சாப்பிட போகிறோம். இந்த சேமியா ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அரிசியை ஊற வச்சுட்டு எங்காவது ஆஃபீஸ் போனீங்கன்னா ஊற வச்சுட்டு போங்க, வந்து அரைச்சி சீக்கிரத்தில் புளிஞ்சாலும் அந்த புளிகிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. நல்லா அப்படி லேசாக சுற்றின உடனே நல்லா இடியப்பம் அப்படியே நூல் நூலாக வரும். சாப்பிட்றதா நம்ம வந்து கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்றோமே, அதே மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். இப்போ நானும் எங்கள் பாப்பாவும் சாப்பிட போறேன். இந்த மாதிரி தேங்காய் பால் மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க. அப்படி எடுக்கும் பொழுது எப்படி வருது பாருங்க, பாருங்க அப்படி வருது. இட்லி நூடுல்ஸ் இட்லி